செல்லும் பொழுது ஒரு பெண் தனக்கு குழந்தை வேண்டும் என்று, எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா என்பதை அல்லாஹ்விடம் கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். மற்றொன்று, சைத்தான் தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்றும் சொல்லி அனுப்பினார்கள். மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ்விடன் உரையாடிய பொழுது இந்த ரெண்டையும் மறந்து விட்டார்கள். அதில் தான் திக்ர் மஜ்லிஸுக்கான ஒரு நுட்பம் அதில் ஒளிந்திருக்கிறது. அவர்கள் மறந்தது தவறா சரியா என்று இமாம்கள் நமக்கு விளக்குகிறார்கள். அல்லாஹ்விடம் உரையாடும் பொழுது மற்ற எதுவும் நமக்கு மறந்துடணும். அவர்கள் மறந்தது தான் மிகச்சரியானது என்று சொல்வார்கள். இப்போ தொழுகை அல்லாஹ்வை நினைப்பதற்கு தான், அப்போ மற்றதெல்லாம் மறந்துடணும். அதே மாதிரி திக்ர் மஜ்லிஸிலே மற்றதையும் மறந்துடணும், அல்லாஹ்வை மாத்திரம்தான் செய்யணும் நினைக்கணும். அதுதான் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நோக்கத்திற்காக நாம் இதை சொல்ல வர்றோம். அபுல் ஹசன் ஹர்கானி என்ற ஆன்மீக பெரியவர், கஷ்வு ஞானம் உடையவர்கள். ஹர்கான் என்பது அந்த அவங்க பிறந்த ஊர் என்பதனால் அவங்களுக்கு அபுல் ஹசன் ஹர்கானி என்று பெயர். அவர்களை மருத்துவ மேதை அபு அலி சீனா அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அதாவது அவங்க மஜ்லிஸுக்கு வர்றாங்க, அங்கே திக்ர் மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அபு அலி சீனாவும் பெரிய பிரபல்யமானவர், ஆனால் அவருக்கு மருத்துவத்தை மட்டும்தான் தெரியும். அப்பொழுது திக்ரினுடைய ஜோஷிலே அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த திக்ரிலே ஜதுபுடன், அதாவது தன்னை மறந்த நிலையில் என்ன செய்கிறாங்க, திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜோஷுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பில் அபு அலி சீனாவுக்கு இப்படி அல்லாஹ்னு சொன்னால் இப்படியெல்லாம் வருமா, தன்னை மறந்த நிலை வருமா? ஏன்னா அவருக்கு மருத்துவம் மாத்திரம்தான் தெரியும். லா இலா இல்லல்லாஹ்னு சொல்லி திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியெல்லாம் ஜதுபு வருமா என்று அவர் என்ன செய்கிறார், மக்கள்கிட்ட விவாதம் செய்கிறார். அப்போ அபுல் ஹசன் ஹர்கானி அவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு கழுதை அப்படின்னா, அந்த ஹிமார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அபுல் இசினாவுக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனால் மக்களெல்லாம் அபுல் ஹசன் ஹர்கானி அவர்களை பெரிய ஷேக்காக மதித்து இருக்கிறதில் அவர் எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் கடுமையான கோபம், கண்கள் செவந்திடுச்சு, வெக்கப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். அப்போ அபுல் ஹசன் ஹர்கானி சொன்னாங்க, நான் கழுதங்கிற ஒரு வார்த்தை உன் உடலில் இத்தனை வேலை செஞ்சுருக்கு, கோபப்பட்டிருக்கிறீர்கள், கண் செவந்திருக்கு, வெக்கப்பட்டிருக்கீங்க, கழுதங்கிற வார்த்தை உன்னுடைய உடலில் இத்தனை மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அல்லாங்கிற வார்த்தை ஏன் ஏற்படுத்தாது என்று அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகு இவர் அமைதியானார். நம்ம இடவுள்ள சொல்கிறதை விட அதை முழுசாக சொல்லி முடிச்சிடலாம். அதன் பிறகு நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த அபு அலி சீனா அவர்கள் அபுல் ஹசன் ஹர்கானியினுடைய ஆன்மீகத்தை புரிந்து கொண்டு அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. இது வரைக்கும் அவருக்கு மருத்துவம் தான் தெரியும். இப்போ அவர் ஆன்மீக பாட்டை தேடி வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. வீட்டு கதவை தட்டின உடனே அவங்க மனைவி நிற்கிறாங்க, வந்து அபுல் ஹசன் ஹர்கானியை பார்க்க வந்தேன், அவங்க எங்கேன்னு சொன்ன உடனே இப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, அது எங்கேயாவது நிற்கும், காட்டில் நிற்கும், அதாவது உயர் திணையில் இருந்து அகிரிணையாக அவங்க மனைவி சொல்கிறான். இவருக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய ஒரு செய்கை அவங்க மனைவி வந்து இப்போ, அதாவது இன்னும் கடுமையான வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க, ஜிந்திக்குன்னு சொல்கிறாங்க. மௌலானா ரூமி அவங்க எழுதுவாங்க, அவங்க சொந்த வார்த்தையெல்லாம் எழுத முடியாது, அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கணவரை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ இவருக்கு பெரிய ஆச்சரியம், என்ன மனைவி வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையோடு அங்கே போய் பார்த்தோம்னு சொன்னால், அபுல் ஹசன் ஹர்கானி அவர்கள் சிங்கத்தின் மீது கையை ஊனிக்கொண்டு தன்னுடைய மாணவர்களோடு இருக்கிறாங்க. சிங்கத்துக்கு மேலே அப்படி கையை ஊனிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள்
சிங்கத்து மேலே சிங்கத்தையே இது பண்ணிகிட்டு இருக்காரு, வீட்டில் மனைவியை அடக்க முடியலையே இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு வர்றாரு. அபுலஹசன் அர்கானி அவர்களுக்கு கஷ்ஃபு ஞானம் உடையவர்கள். அவங்க சொல்கிறாங்க, அந்த வாய் நீளமுள்ள ஒன்றை சகித்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த வாயில்லாத ஜீவனங்களை எல்லாம் வல்லா எனக்கு கட்டுப்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொருவர், அவர் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கார் ஒரு இளைஞர், அவரும் இதே மாதிரி வீட்டுக்கு போகும்போதும் அவங்க மனைவி இதே மாதிரி இவர்களை மதிக்காத வார்த்தைகளால் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இதில் மௌலானா ரூமி சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், மனைவியின் மூலமாக கணவருடைய அந்தஸ்தை புரியாமல் தகுதியை புரியாமல் மனைவி மூலமாக வரக்கூடிய சில இடர்பாடுகளை சகித்து கொள்வதும் தவத்தில் ஒன்று. அதுவும் ஒரு தவம். காட்டில் போய் தனியே போய் தவம் செய்கிறதை விடவும் மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொண்டு அவளோடு பொருந்தி வாழ்கிறதற்க இது உச்சபட்சமான தவ நிலை. அதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா பல மேன்மைகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்துட்றான். அப்போ அந்த இளைஞரும் இதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இவர்கிட்ட சந்தேகத்தோடு வரும்பொழுது அப்பமா அவங்க சிங்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அப்பொழுது தான் அவர்கள் சொல்வார்கள், என் மனைவியை பற்றி நீ சிந்தனையோடு நீ வந்திருக்கிற, அந்த இளைஞரை பார்த்து சொல்கிறான், என் மனைவி நல்லவ தான், என் பிள்ளைகளை அவரை என் சில அதர்பியத்து பண்ணி என் பிள்ளைகளை வளர்க்குறா, நான் அவரை விட்டு அந்த அவளை நான் விட்டு விலகிட்டேன்னு சொன்னால் அவளை இன்னொரு கனவை முடிப்பான், கணவன் முடித்து கணவன் பொறுத்து கொள்ளாமல் அவளை சாபம் விடுவான், இவன் நரகவாதியாக போயிடுவான், இவன் நரகவாதியாக போகக்கூடாதுன்றதுக்காண்டி நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் வலிமார்களுடைய தன்மை. நான் கதலாக சொல்லிட்டோம்னா அவள் என்னுடைய பிள்ளைகளை அனாதியாக்கிட்டு போயிடுவாள், இன்னொரு கனவு முடிப்பான், அவள் இவருடைய துன்பங்களை சகிக்க முடியாமல் கணவன் கோபத்திற்குள்ளானவள் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு தானே போவாங்க. அப்போ அவன் என் மனைவி நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் அவளை சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதில் குடும்பத்தினுடைய சில சூட்சுமங்களை மௌலானா ரூமி இந்த அபுலஹசன் ஹர்கானி அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. பல தொந்தரவுகள் இருக்கும், பல இடைஞ்சல்கள் இருக்கும், புரியாதவர்களாக இருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் சகித்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் வேறு வழியில் அல்லாஹ் தஆலா நமக்கு பல உயர்ந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தந்தார்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பின் தன்மையை வெளியாக்குறது பெண்கள் தான். ஹல்கு ஹாலிக் என்று அல்லாவுடைய பேர் இருக்குது அல்லவா, அந்த ஹாலிக்குங்கிற பேருனுடைய திருநாமத்தினுடைய வெளிப்பாடு யார் மூலமாக வெளியாகுதுன்னா மனைவி பெண்ணின் மூலமாக தான் வெளியாகுது. அப்போ அல்லாவிற்கும் அந்த பெண்களுக்கும் ஆன தொடர்பு அவ்வளவு பலமானது. பெண்கள் ஏற்கப்பட்ட துவாக்கள் நிறைய. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ரெண்டு பெண்கள் மாதிரி இருக்க வேண்டான்னு சொல்கிறான். இந்த ரெண்டு பெண்களும் யார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நூஹ் அலைஹி ஸலாத்துடைய மனைவியும் லூத் அலைஹி ஸலாத்துடைய மனைவி, ரெண்டு பேரும் நபிமார்கள். ரெண்டு பேரும் நபிமார்களாக இருந்தும் கூட அவங்க மனைவியை பற்றி அல்லாஹ் சொல், ரெண்டு பேரும் சாலியான என்னுடைய அடியார்களுக்கு கீழே இருந்தாங்க, அவங்க மோசமானவர்களுக்கு உதாரணமாக ரெண்டு நபிமார்கள். அப்போ அவங்க ரெண்டு பேரும் பொருந்திக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க. தரபல்லாஹு என்று அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு பெண்களையும் பற்றி சொல்லலாம். அப்போ பல பல சரித்திரத்தில் புகழ்பெற்ற பெரும்பெரும் இமாம்கள், பெரும்பெரும் ஆளுமைகளுடைய மனைவிமார்கள்லாம் இப்படி பல துன்பங்கள் கொடுத்துருக்காங்க, அதை சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி செய்ய மனைவியின் மூலமாக வரக்கூடிய இடர்களையும் துன்பங்களையும் யாரும் என்ன செய்யலை, தலாக் சொன்னதாக இல்லை, அது சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் காட்டில் போய் தவம் செய்கிறதை விடவும் சிறந்ததுங்கிறாங்க. ரவுசுல்லால முஹிதீன் காட்டில் 40 வருஷம் இருந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க இதுதான் சிறந்தது என்பதற்காக வேண்டி நான் கடைசியில் வந்து திருமணமும் முடித்தாங்கிறாங்க. காட்டில் 40 வருஷம் இருந்துட்டாங்க, வந்து திருப்பி அவங்க வந்து திருமணம் முடித்து அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மனைவியின் மூலமாக ஏற்படக்கூடிய
சங்கடங்களை சகித்து கொள்வது தான் சிறந்தது என்று அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஜுனைதுல் பகதாதி, அவங்க திருமணம் முடிக்கலை. ஜுனைதுல் பகதாதியும் நானும் சமமானவர்கள், ஆனால் நான் திருமணம் முடித்ததுனால அல்லாஹ் எனக்கு அவர்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்தை தந்துட்டான் அப்படின்னு சொல். திக்ர் மஜ்லிஸ் என்றாலும் அது அதனுடைய சம்பவத்தை முழுமையாக நாம் இப்போ சொல்லியிருக்கோம். ஆக என்ன, திக்ர் என்பது உலகத்தை மறந்து அல்லாஹை மாத்திரம் நினைக்கிறது. அடுத்து நமக்கு வரக்கூடிய இல்லத்தாள்களிலிருந்து வரக்கூடிய துன்பங்களை சகித்து கொள்வது கூட ஒரு தியானம்தான், ஒரு தவம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் அந்த நினைப்புகளோடும். அப்போ அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு வினையை, ஒரு மாற்றத்தை நம்முடைய உடலில் ஏற்படுத்தும். நிச்சயமாக எப்படி கழுதங்கிற வார்த்தை ஏற்படுத்தும் பொழுது உண்மையான படைக்கப்பட்ட பொருளை வார்த்தை ஏற்படுத்தினால் படைத்தவனுடைய வார்த்தை ஏன் ஏற்படுத்தாது? அந்த மாற்றத்தை நம்முடைய திக்ர் மூலமாக நாம் ஏற்படுத்துவோம். ஃபைலம் வன்னஹு அஃலலு திக்ர் லா இலா இல்லல்லாஹ் இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இல்லல்லாஹு லா இலாஹ 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 இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்மூது கஸ்னவி அவர்கள் அபுல்ஹசன் ஹர்கானி அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள். சந்தித்து அவர்களுடைய துஆவையும் ஆசியையும் பெற்றுவிட்டு
எனக்கு சில சங்கடங்கள் வரும்பொழுது எனக்கு உங்களுடைய துவா வேணும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ அபுல்ஹசன் ஆர்கானி அவர்கள் தனது ஜுப்பாவை கொடுத்து, உனக்கு சங்கடங்கள் வரும்பொழுது இந்த ஜுப்பாவை வசீலாக வைத்து நீ அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய் என்று சொன்னார். பெரியார்கள், வலிமார்கள், நபிமார்களுடைய அவர்கள் உபயோகித்த பொருளுக்கு ஒரு பயன் இருக்கிறது என்பது நம்மளுக்கு குர்ஆனிலேயே இருக்கிறது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு பார்வை இல்லை என்று சொன்னவுடன் தன்னுடைய சட்டையை தான் கழுத்தி கொடுத்து எங்கள் வாப்பா முகத்தில் போடுங்க. இது குர்ஆனில் அப்படி தெளிவாக வருது. கண்ணில் அவங்க முகத்தில் போட்டாங்க, பார்வை வந்துச்சு. அப்போ பெரியார்களுடைய உபயோகித்த பொருளுக்கு பறக்கத்திருக்கிறது குர்ஆனுடைய ஒரு ஆதாரமான ஒன்று. அப்போ இவர்களுக்கு மஹமூத் கசனவி அவர்கள் அதை வச்சு இந்தியாவில் இருக்கிறாங்க, இவங்க அவங்க அங்கே இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் குஜராத் சோமநாதபுரத்தில் யுத்தம் நடந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஜெயிச்சு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஜுப்பாவை வைத்து முகமூத் கசனவி பிரார்த்தித்தார்கள், வெற்றி கிடைச்சிடுச்சு. அப்போ கனவுல வர்றாங்க அபுல்ஹசன் ஹர்கானி, அவங்க இறந்து போகலை, ஹயாத்தாக இருக்கும்பொழுதே இவங்க கனவுல வந்து என்ன காரியம் செஞ்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன, நான் தவறு ஒன்றும் செய்யலையே, உங்கள் ஜுப்பாவை வைத்து வெற்றி கிடைக்கணும்னு கேட்டேன், வெற்றி கிடைச்சிது. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வலில்லாஹி ஹசாயினு சமாவ, வானம் பூமியினுடைய ஹசானாக்கள்லாம் அல்லாஹ் இடத்துல இருக்குது. இவங்க எல்லாம் சிலை வணக்கத்தை விட்டு மாறணும்னு கேட்டால் அது கிடைச்சிருக்குமா? பெரிய அளவில் நீங்கள் கேட்க வேண்டியதானே, ஒரு அற்பமானதை ஏன் கேட்கணும்? அப்போ அல்லாஹ் இடத்துல அவன் தருவதனால் அவனுக்கு குறைய போகிறதில்லை. அதனால் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை கேட்கணும். சாதாரண விஷயத்தை கேட்காம மிகப்பெரிய லட்சியத்தை நாம் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். சின்ன சின்ன லட்சியத்தை கேட்கக்கூடாது. நமக்கு செல்வம் வேணும்னு கேட்டால், அல்லாஹ் எனக்கு வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு கேளுங்க. நம்ம செல்வம் என்ன தானே போக முடியும், ஆரோக்கியம் இருந்தால் தானே போக முடியும். அப்போ ரெண்டும் கிடைச்சிருது, ஆரோக்கியமும் கிடைச்சிருது, பொருளும் கிடைச்சிருது. இப்போ உயர்ந்த லட்சியம் பெருமானா சல்லாய சொல்லுவாங்க, சொர்க்கத்தை கேட்கும்போது ஜன்னத்தில் ஃபிருதோஸை கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் உயர்ந்த சொர்க்கம். எனவே அவன் மட்டும்தான் தர முடியும், அதுதான் அந்த இல்லல்லாஹ், அவன் மட்டும்தான் தர முடியும், அவன் தருவான், தரக்கூடியவன் என்ற எண்ணத்தோடு நாம் இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம். இல்லல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள், 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அது அவனுடைய சிஃபத்துக்கு. இந்த 99 அல்லாமலும் அல்லாஹ் இன்னும் பலவிதமான திருநாமங்கள் அவனுக்கு உண்டு. இந்த 99 திருநாமங்கள்ல யா ஹன்னான் இல்லை, யா மன்னான் இல்லை, யா தையான் இல்லை. அப்போ இந்த மாதிரியான நிறைய அஸ்மாக்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. அப்போ இந்த எல்லா அஸ்மாக்களுடைய தாரக மந்திரம் எதில் போய் எதை எதை சுட்டி காட்டுதுன்னா அல்லாஹ்வை தான் சுட்டி காட்டும்.
அப்போ நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லும்பொழுது இத்தனை திருநாமங்களுடைய அர்த்தங்களையும் அதை உள்வாங்கி நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அதை பூரா சொன்ன மாதிரி அல்லாஹ் என்றாலே அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சத்திய சஹாபிகள் அல்லாஹுக்குன்னு சொல்லிட்டோம்னா உடனே செஞ்சிடும். அல்லாவுக்காண்டி செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம ஏதாவது செய்யணும் என்று நம்முடைய ஃபிக்கு சட்டம் சொல்லுது. அல்லாவுக்காண்டி தாங்கன்னு சொன்னால் நம்மளால் இயன்ற எதையாவது ஒன்று கொடுத்துடணும். அல்லாவுக்குன்னு கேட்டாங்கண்ணா அப்துல்லா இப்போ உமர் அலி அல்லாஹ் தாலாவிடம் அல்லாவுக்காண்டி எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்பாங்க கொடுப்பாங்க. அல்லாவுக்காண்டி இப்படி நிறைய பேர் இவர் அல்லாஹ்னு சொன்னால் தருவாருன்னு சொல்லி ஏதாவது பொய்யான காரியத்தை சொல்லி அல்லாவுக்காண்டி தாங்க அல்லாவுக்காண்டி தாங்கணும்னு இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மற்ற சஹாபின்னு சொல்கிறாங்க அல்லாவுக்காண்டின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க, அவங்களாம் என்ன செய்கிறாங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு அபர் சொல்கிறார்கள் அல்லாவிற்காக வேண்டி என்று சொல்லி எத்தனை தடவை நான் ஏமாறுறதா இருந்தாலும் ஏமாறுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அல்லாஹ் என்ன ஏமாற்ற மாட்டான். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க என்ன அல்லாஹ்னு பேரை சொல்லி அவங்க என்ன ஏமாத்துறாங்க ஆனால் அல்லாஹ் என்ன ஏமாற்ற மாட்டான். யார் அல்லாஹ்வை பயந்தார்களோ இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு பயப்பட வச்சிட்றான். அந்த பயந்த நிலையிலையும் பணிவான முறையிலையும் நாம் அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் உச்சாரணம் செய்வோம். அல்லாஹு அல்லாஹ் 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 صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلم.